குரூப்குள்ளார வந்து இந்த மாதிரி பேஸ் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில மொபைல்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்க சொல்லி கேட்கும். அது அளவுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் அதை மாற்ற தெரியலனா நீங்கள் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அது அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் எப்படி அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. இப்போ அந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணி அது வழியாக எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணினேன் அந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து இந்த கேமராவை அலோவ் பண்ணணுமா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் அலோவ் பண்ணணுமான்னு கேட்கும். அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. கேமரா இல்லாமல் இந்த ஒர்க் இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் கேட்கும். அதுவே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு டெமோ மாதிரி அதுவே கொடுக்கும். அதையும் நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த மொபைல் நம்பர் கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க. புரியுதா? ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் சைன் இன் பண்ண தான் சொல்லும். அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பேக் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. டைரெக்டாக இப்போ நான் என் ஸ்க்ரீன் என் மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ கீழே வந்து இந்த கேமரா மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, தெரியுதா? ஐக்கான் மாதிரி தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது இல்லையா? அந்த கேமரா ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். கேமரா ஐக்கானை டச் பண்ண உடனே கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். கேமரா ஓப்பன் ஆகிட்டு இப்போ என்னுடைய சிஸ்டம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை எடுத்து நான் வந்து இப்போ நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சைன் இன் பண்ணிட்டீங்களா? சைன் இன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிளவுடில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் நான் இப்போ ஏதாவது ஒரு புக் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த புக்கை எடுத்துக்கோ. இப்போ நான் இந்த இந்த புக்கில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேஜஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஷேடோ அடிக்குது, வேற லைட்டை போட்டுக்கிறேன். இப்ப உங்க நோட்புக்கை ஓபன் பண்ணிக்கிங்க. உங்க நோட்புக்கை ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த இடம், பட் எனிவே ஐ வில் ட்ரை டு. தர இருந்துச்சு அப்படின்னா தரையில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு சேர் மேலே. ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. வச்சுட்டு இந்த பேஜை வந்து இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு கிளிக் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஏன்னா இது ஆயில் பேப்பர் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஒரு கிளிக் ஒன்று பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது வந்து அந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணிடும். இது அப்படி ஒரு வேளை இப்படி கிராஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேஜை நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம். இந்த ஒரு பேஜை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த பேஜ் அதுவே வந்து கிளீன் பண்ணிடும். நீங்கள் இது ஆக்சுவலாக கலர் ஃபோட்டோன்றதுனால அது அந்த அளவுக்கு பண்ணல, பட் நீங்கள் எழுதியிருக்கிறது வந்து ஒரே ஒரு கலரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால் அது கலர் அதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எதையும் டச் பண்ணாமல் கண்டினியூன்னு கொடுங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஷேர் இருக்குது, டன் இருக்குது, மேலே ஃபைல் நேம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டினியூ கொடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பேஜை நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ அடுத்த பேஜ், நான் இந்த பேஜை ஸ்கேன் பண்ணிட்டேன். இந்த பேஜை ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு அந்த அந்த கேப்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கேப்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜை டிடெக்ட் பண்ணிக்கிது பாருங்கள். ஓகே, அந்த எட்ஜை வந்து அதுவே இதான் எட்ஜின்னு டிடெக்ட் பண்ணிக்கிது. ஒருவேளை அது தப்பாக டிடெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் மேனுவலாக இதை யூஸ் பண்ணி இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அது நீட்டாக க்ராப் பண்ணி உங்கள் பேஜை க்ளீனும் பண்ணிவிடும், நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாகவும் ஆக்கிடும். அடுத்தது சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போங்க. தேர்ட் பேஜை இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். அப்படியே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு வர்றேன். அடுத்த பேஜில்
இப்போ இந்த பேஜை வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். ஓகே, முடி தேவைப்பட்டால் நீங்கள் அதில் அந்த லைட்டு கூட இருக்குது, அந்த லைட்டை கூட ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் வந்து அதை நீட்டாக க்ராப் பண்ணி நீட்டாக இழுக்கிடுச்சு நம்ம பேஜை. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க, இப்போ கண்டினியூ கொடுங்க. இப்போ நான் வேறு ஒரு செட்டிங்ஸை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து லைட் ஆன் பண்ணிப்போம். இந்த மேலே வந்து ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது அந்த ஃப்ளாஷ் லைட்டு. அதை வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அதை டச் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும். லைட் எரியுதா என்னென்னு தெரியல. டார்ச்ன்னு இருக்குது, ஓகே டார்ச் ஆன் பண்ணிக்கிங்க. டார்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லைட் எரியும். லைட் எரியிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ என் கையில் தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை ஸ்கேன் பண்ண போகிறேன். இந்த பேஜை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு டார்ச், இப்போ நான் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்கேன் பண்ணிடுச்சு, பட் அந்த ஃபோட்டோ அந்த பேஜுடைய எட்ஜஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் அதை நான் மேனுவலாக கொஞ்சம் அப்படி மேலே இழுத்து விட்டுக்கிறேன். இதுவும் ஃபுல் பேஜ் எனக்கு இது வரைக்கும் வேணும்னு சொல்லி இழுத்து விட்டுக்கிறேன். கார்னரை கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த இடம் வரைக்கும் ட்ரிப்பி சைடெல்லாம் கூட வந்துருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கேமராவை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் இருந்து வச்சுடுங்க, நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேஜை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்பயும் நான் வந்து என்னுடைய ஒர்க்கு முடியலன்னா கண்டினியூ கொடுங்க. டார்ச் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு பண்ணுறேன் பாருங்களேன், இப்படி வச்சு பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இப்படி வச்சேன்னா கூட இதை வந்து ஒரு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணுதுன்றத பாருங்கள். இப்போ கேப்சர் பண்ணிடுச்சு, பட் அந்த எட்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறப்போ தப்பாக டிடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இதை நான் மேனுவலாக இந்த ஒர்க்கை வந்து செய்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக பேப்பருடைய இந்த கார்னர் வந்து இங்கே இருக்குது, இந்த பேஜுடைய கார்னர் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம சொல்லணும், ஏன்னா அதால் ஜட்ஜ் பண்ண முடியல அந்த பேஜ் வந்து எந்த இடத்துல ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நீட்டாக அந்த பேஜை மட்டும் இப்போ நம்ம ரெக்டாங்கிளில் போட்டுட்டோம். இப்போ ஒரு ட்ரெபிசாய்டெல்லாம் வேறு இருக்குது பாருங்கள், ஒரு கோணலாக ஒரு ரெக்டாங்கிள்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நீட்டாக அதை ஸ்ட்ரைட் ஆக்கி அந்த பேஜை அப்படியே நிமித்தி கொண்டு வந்து நம்மளுக்கு பக்காவாக இந்த மாதிரி போட்டுருக்கோம். இப்போ இது வரைக்கும் எத்தனை பேஜஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம்? 5 சம்திங் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ நான் ஒர்க்கை முடிக்கிறப்ப அப்படியே டன் மேலே அந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டன்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, டாப் ரைட்டில் அந்த டன் பட்டனை கொடுங்க. அந்த டன் பட்டனை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ண அந்த 5 பேஜஸையும் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிடும். நீட்டாக இருக்கு பாருங்கள். நீங்கள் இதில் எந்த பேஜாவது ஒரு நீங்கள் அந்த பேஜை ஓப்பன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதை நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கள், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல பக்கவான குவாலிட்டியில் இது வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அப்படியே கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா அடுத்தடுத்த பேஜை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது எனக்கு ஃபஸ்ட் பேஜு, என்னுடைய நோட்ஸோடைய செகண்ட் பேஜு, இது வந்து தேர்ட் பேஜு, இது ஃபோர்த் பேஜு. இதெல்லாம் லைட் போட்டு எடுத்தது, இது லைட் இல்லாமல் எடுத்தது. ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் வந்து லைட் இல்லாமல் எடுத்தது, இது ஆக்சுவலாக லைட்டோட எடுத்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்கே ரூமில் லைட்டிங் ஓரளவுக்கு இருக்குது எனக்கு. இது வந்து இதுக்கு அடுத்த பேஜ், கிளாரிட்டி பாருங்கள். ஆக்சுவலாக போன வருஷம் ப்ராஸ்பெக்டஸ், காலேஜுடைய ப்ராஸ்பெக்டஸ், 1920 ப்ராஸ்பெக்டஸ், அதை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் நோட்டை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ 5 பேஜஸ் ஸ்கேன் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஒரு பேஜ் வந்து எனக்கு சரியாக வரல, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஷேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பேஜை மட்டும் நம்ம ரீடேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த காலேஜ் ப்ரொஃபைல் வரல அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 3 டாட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மெனு இந்த மாதிரி வருது இல்லை, அதில் போய் ரீடேக் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை தப்பான பேஜை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ரீடேக் அப்படின்னு போட்டோன்னா திரும்ப வந்து எனக்கு கேமரா ஆன் ஆகிடும். கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் கரெக்டான பேஜை நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கரெக்டான பேஜ்னு வச்சுக்கணுமே. கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கிங்க, கேப்சர் பண்ணுங்க. இப்போ அதே பேஜை நம்ம திரும்ப ரீடேக் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கேப்சர் பண்ண பேஜே ஒரு வேளை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஏதோ ஒரு பேஜ் வந்து எனக்கு இது ஃபஸ்ட் பேஜு, இது வந்து செகண்ட் பேஜு அப்படின்னு இருக்கு இல்லையா. நீங்கள் பேஜுடைய ஆர்டரை வந்து மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, கொஞ்ச நேரம் அந்த பேஜை அப்படி அழுத்தி பிடிச்சி அப்படி நவுத்திட்டு போயிட்டு அந்த இடத்துல ஆர்டரை வந்து மாற்றி விடலாம். அது வந்து இதில் முடியும். ஓகே, கொஞ்ச நேரம் அந்த பேஜை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது எங்கே கொண்டு போய் போடணுமோ அந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆர்டர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஓடி போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணி அந்த இது பண்ணது, அது திரும்ப நான் பழைய இடத்துக்கே கொண்டு வந்துடுறேன். அங்கேருந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கேயே போட்டுடுறேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜுடைய ஆர்டர் கூட நீங்கள் மாற்றிக்க முடியும், ரைட்டா? இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 15 pages வந்து நோட்ஸ் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்பை விட்டு நான் வந்து வெளியில் வந்தேன். அப்புறம் இன்னொன்று, இந்த இதை சேவ் பண்ணணும்ல, ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சேவ் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணும்போது, வேறு வேறு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பேர் கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ மேலே வந்து நியூ டாக் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இப்போ டைம் வந்து 7:27 காட்டுது, மேலே வந்து நியூ டாக்னு காட்டுது இல்லையா சார்ண்ணா? அந்த நியூ டாக்கை கிளிக் டச் பண்ணனீங்க அப்படின்னா ரீநேம்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் இன் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ மேலே ஃபைலுடைய நேம் வந்து மாறிடுச்சு பாருங்கள், ப்ரோக்ராமிங் இன் சி. பக்கத்தில் PDF இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்புறதுனா அனுப்பலாம். பட் அதெல்லாம் நீங்கள் யாருக்கும் அனுப்பிட்டு இருக்காதீங்க, எனக்கு மட்டும்தான் அனுப்பணும். பேக் வந்துடுறோம். இது சைன்அப் ரெஜிஸ்டர் கேட்குது, இது இல்லாமலே இதை வந்து பண்ணலாம். அப்படி ஒரு வேளை சைன் அப் பண்ணிட்டீங்கனாலும் டசன்ட் மேட்டர், என்னென்னா அவனுடைய கிளவுடில் போய் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப் விட்டு நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ நான் 5 pages ஸ்கேன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எழுதுறீங்கன்னு வச்சுப்போமே, இன்னும் கொஞ்சம் எழுதுறீங்க எழுது, அதை நீங்கள் இப்போ 6th page, 7th page எல்லாம் அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதே கேம் ஸ்கேனரை திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே காட்டுறது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோக்ராமிங் இன் சீன் போட்டு இன்றைக்கி டேட்டை போட்டு இன்றைக்கி டைத்தை போட்டு உள்ளார 5 ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் உள்ள காட்டுது, தெரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், 5 pages நம்ம ஸ்கேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை டச் பண்ணனீங்க அப்படின்னா அந்த 5 pages ஓப்பன் ஆகும். இப்போ அப்படியே நீங்க என்ன செய்யலாம்னா, 6th page இருந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து திரும்ப ஏதாவது ஒரு பேஜ் வந்து எடுத்துக்கிறேன், அந்த பேஜ் இப்போ நான் இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பேஜ் அட்மிஷன் ப்ரொஃபைல்னு எதுவும் இருக்கு. இப்போ இந்த பேஜ் ஸ்கேன் பண்ணால் திரும்ப கேமரா பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் வேற ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு டைமும் வந்து அந்த நெக்ஸ்ட்டை போட்டு வர தேவையில்லை, கண்டினியூஸாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த சிங்கிள் இந்த பட்டன் வந்து கீழே அந்த கேமரா பட்டனுக்கு ரைட் சைடில் 2 buttons இருக்குது, இல்லை மல்டிபிள் கேப்சருக்கும் இருக்குது, சிங்கிள் கேப்சருக்கும் இருக்குது, தெரியுதா? அந்த பட்டன் நல்லா பார்க்க தெரியுதா? அந்த கேமரா நான் அந்த ஷட்டர் பட்டன் இருக்குல்ல, ஷட்டர் பட்டனுக்கு ரைட் சைடில் பாருங்களேன், 2 பக்கம் உள்ளது இருக்கு, ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ நான் வந்து இதை நான் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களா, இப்போ வேற சூஸ் பண்ணிட்டேன். இப்போ சூஸ் பண்ணிட்டேன்னா நான் பாட்டு கண்டினியூஸாக ஒரு எத்தனை பக்கம் இருந்தாலும், 100 பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் ஃபோன் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பேஜஸை பெறட்டுறதுக்கு மட்டும் அப்படியே ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அது கேப்சர் பண்ணிவிடும். கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் இங்கே வைக்கிறோம், ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், அதையும் கேப்சர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த பேஜ் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இதில் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அதனால் வேறு ஒரு பக்கத்தை நான் திரும்பி எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு ஷட்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ அதுவும் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எத்தனை பேஜ் நம்ம கண்டினியூஸாக கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் தெரியுது, தெரியுதா? ஷட்டர் பட்டன் பக்கத்தில் இப்போ நம்ம புதுசாக எத்தனை பேஜ் பண்ணியிருக்கோம், 4 pages பண்ணியிருக்கோம். அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குது, ஏன் அந்த 4 pages இப்படி கொண்டாந்து காட்டுது, 4 pages அது வந்து கண்ணாப்பண்ணான்னு கிராப் பண்ணி வச்சிருக்கு, நம்ம அதை வந்து நீட்டாக கிராப் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வழியாகவே நீங்கள் ஒரு பேஜஸாகவே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி ஒருவேளை நீங்கள் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த கிராப்பிங் ஒர்க்கெல்லாம் அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஒரு பேஜாக செக் பண்ணுறோம், இந்த பேஜ் கரெக்டாக இருக்கா, ஓகே இந்த பேஜ் கரெக்டாக இருக்குது, அடுத்த பேஜ் போகிறோம் இது கரெக்டாக இருக்கா, ஓகே திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இது எனக்கு என்னமோ டாப்பில் கொஞ்சம் கட்டான மாதிரி தெரியுது இந்த பேஜ், அதனால் இந்த பேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த கிராப் பட்டன் மேலே இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணேன் அப்படின்னா திரும்ப வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ கூட நீங்கள் வந்து அந்த கிராப்பை ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு டிக்கை வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போக்குறோம். இங்கேயும் இதுவும் வந்து சரியாக கிராப் பண்ணல அது, அதனால் திரும்ப அந்த கிராப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான போர்ஷனை செலக்ட் பண்ணுறோம், கரெக்டான போர்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து நீட்டாக ஸ்கேன் பண்ணி அதில் சேர்த்துக்குது, சேவ் கொடுத்துட்றேன்.
இது மாதிரி ஒரு ஒரு பேஜாக நீங்கள் இப்படியே நவுத்தி நவுத்தி கூட எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி 5 பேஜஸ் நான் ஸ்கேன் பண்ணேன், அது கூட இன்னொரு 4 பேஜஸ் ஸ்கேன் பண்ணி டோட்டலாக வந்து இப்போ இதில் எனக்கு 9 பேஜஸ் வந்து ஸ்கேன் ஆகியிருக்கு. ஓகே அவ்வளோதான். இப்போ நான் இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ இது நீங்கள் எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த PDF அப்படின்னு இந்த ப்ரோக்ராமிங் இன்சி அப்படின்ற அந்த மேலே இருக்கிற அந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு PDF ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த PDF கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே வந்து PDF கன்வெர்ட் ஆகிடும். உங்களுடைய நோட்ஸ் வந்து அப்படியே PDF கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர் அப்படின்னு கொடுத்து முதல்ல உங்கள் மொபைலில் இதை சேவ் பண்ணிக்கிங்க. மொபைலில் இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஓகே அதனால் சேவ் லோக்கல் ஷேர் வையான்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து சேவ் லோக்கல் சேவ் டு லோக்கல்னு இருக்குது. ஸோ சேவ் டு லோக்கலை போட்டு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுதுன்னு கீழே காமிச்சிருந்தது. ஓகே எமுலேட்டட்குள்ளார 0 கேம் ஸ்கேனர் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணிடுச்சு இந்த ஃபைலை. ஓகே ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆப்லேயே ஷேர் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் வழியாக தான் நீங்கள் இதை எனக்கு ஷேர் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போ கூகுள் ஃபார்ம்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு கூகுள் ஃபார்முடைய லிங்க்கை வந்து குரூப்பில் போடுவேன். ஓகே ஸோ அது எப்படி இருக்கும்ட்டு ஒரு சும்மா ரஃபாக இதில் காமிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி மேலே கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன செய்றீங்க அந்த இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணினதுக்கு அப்புறமா ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆட் ஃபைல் கொடுத்த உடனே செலக்ட் ஏ ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ்னு கேட்குது இல்லையா, ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எது வழியாக நீங்கள் ஃபைலை இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஃபைல்ஸ் அப்படின்றத வழியாக என்னுடைய ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் எங்கே சேவாக இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், கேம் ஸ்கேனர் அப்படின்றது. அதனால் நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளார நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதில் வந்து கேம் ஸ்கேனர் அப்படின்றதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே PDF இருக்கும், அந்த PDF போனீங்க அப்படின்னா நான் இந்த ஒர்க்கு பாருங்களேன் ப்ரோக்ராமிங் இன்சி மேலே சும்மா இதெல்லாம் வந்து வேற ஏதோ ஒன்று ப்ரோக்ராமிங் இன்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 4 MB இருக்குது, 733 நான் கிரியேட் பண்ண ஃபைலு அதை டச் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஃபைல் வந்து மேலே எனக்கு அப்லோட் ஆகி வந்துடும். அப்லோடுன்னு கொடுங்க இங்கே, அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃபைல் அப்லோடிங் அப்படின்னு போட்டு நான் ஃபோன் அந்த 4 MB இப்போ எனக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு இப்படி தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். புரிஞ்சுதா இப்போ நான் சொன்னது? ரொம்ப பெருசாக ரொம்ப லெங்க்தியாக போயிடுச்சா? புரியல அப்படின்னாலும் இதையும் நான் திரும்ப யூடியூப்பில் போடுறேன், பார்த்துக்கோங்க திரும்ப ப்ளே பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபார்ம் வந்து எனக்கு சப்மிட் ஆகிடும். ஆனால் மேலே வந்து பேர்லாம் நான் கேட்டிருப்பேன், அதெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை வந்து எனக்கு அப்லோட் பண்ணி விடுங்க சார். கூகுள் ஃபார்ம் மட்டும் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க சார். ஃபார்ம்ல எப்படி அப்லோட் பண்றதுன்னா? எஸ் சார். அது வந்து அது நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் ஆக்சுவலாக லிங்க் அந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க்கை வந்து நான் இதில் போட்டுடுறேன், குரூப்பில் போட்டுடுறேன். ஓகே சார். கூகுள் ஃபார்முடைய லிங்க்கை நீங்கள் நான் குரூப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது இதுதான். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதாமா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே அதில் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது இதுதான். இப்போ நீங்கள் அந்த மொபைலில் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இப்போ உங்கள் மொபைலில் இந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இதெல்லாம் மாற்றிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20CS01 அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் என்ன அப்படின்றத டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல் போங்க. ஆட் ஃபைல்னு போட்டு செலக்ட் ஃபைல் ஃப்ரம் த டிவைஸ்னு கொடுங்க. அந்த நம்ம உங்களுக்கே தெரியும் அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இப்போ நான் ஏதாவது வேறு ஒரு ஃபைலை போடுறேன், இங்கே அது போடல எக்ஸாக்டாக. ஒரு ஃபைல்னு போட்டு அப்லோட் ஓகேன்னு கொடுத்துட்டா ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். அந்த அப்லோட் செக்ஷனில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அதை அப்லோட் பண்ணுற அந்த டைம் வரும்போது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஆ சரி, இதான் இன்னைக்கு கிளாஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கு இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? ஆ இப்போ நீங்கள் சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே சார். ஆ ஓகே ஓகே தேங்க்யூ. நாளை கிளாஸ் இருக்குல்ல, நாளை கிளாஸ்ல நான் அதை சொல்லிடுறேன்.
எனக்கு சப்மிட் பண்ணணும் அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே வச்சுப்போம் ஃப்ரைடே குள்ள சப்மிட் பண்ண சொல்லுவோம் இன்னைக்கு என்ன மண்டேவா ஃப்ரைடே குள்ள சப்மிட் பண்ண சொல்லுவோம் அது மேலே ஓவர் ரைட் பண்ணணும் நீங்கள் இன்னைக்கு ஒரு 15-20 பேஜஸ் எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ணி விட்றீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு 2 weeks கழித்து அதையே அந்த இடத்துல உள்ள ஃபைலை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் இதில் பேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்